அனைவருக்கும் இனிமையான தினம். தர்மியான கவிதை தொகுப்பு பற்றி இந்த நூலினுடைய அனுபவம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வணக்கம் சொல்றது எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி எப்பவுமே நன்றியோடு இருக்கிறது ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். அதனாலதான் வாசக சாலைக்கு என்னுடைய நன்றி. ஏன்னா இது இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுனால இல்லை, இந்த நோய் தடை காலம் இதில் வந்து நம்ம நிறைய இழந்துட்டோம்னு நிறைய விஷயங்களை சொல்லிகிட்டே இருக்கோம். இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் அது அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த நோய் தடை காலத்தில் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பரிசு, மிகப்பெரிய கிஃப்ட் என்ன அப்படின்னா வாசக சாலையோடு எனக்கு நட்பு கிடைச்சது தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன அடுத்தடுத்த கட்டத்துக்கு ரொம்ப சின்ன சின்னதான அடுத்தடுத்த கட்டங்களுக்கு என்னை கொண்டு போயிட்டே இருக்கு. நான் சென்னைக்கு வந்து 5 மாசங்கள் ஆகுது. வாசிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கூட என்னுடைய வாசிப்பு கொஞ்சம் பரந்துபட்டதாக ஒரு தெளிவான பாதைக்கு போகிறதுக்கு எனக்கு உதவி பண்ணது வாசக சாலை தான். வாசக சாலைக்கு வந்ததுக்கப்புறம் வாசிப்புன்னு மட்டும் இல்லை, இன்னைக்கு வந்து ஒவ்வொரு முறையும் வாசக சாலையோட ஒரு விஷயம் நடக்கும்போது என் லைஃப்பில் புதுசாக ஏதாவது ஒன்று நான் பண்ணிகிட்டே இருக்கேன். அது மாதிரி இன்னைக்கு நான் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா, சென்னை பற்றி எனக்கு சுத்தமாக ஒன்றுமே தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் சாலிகிராமத்துலேருந்து நங்கநல்லூருக்கு நீ நான் தனியாக வந்துட்டேன், வந்து சேர்ந்துட்டேன், அப்பா சக்ஸஸ் அப்படின்னு உள்ளே நுழையும் போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. நிஜமாகவே ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உங்களுக்கெலாம் அந்த ஃபீல் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. ஏன்னா முதல் முறையாக சென்னையில் நான் தனியாக ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன், யாரோட துணையும் இல்லாமல். ஆக்சுவலாக கூகுள் மேப் போட்டிருந்தேன், போட்டு தாண்டி வரும்போது ஆட்டோ டிரைவர்ஸ்ட்டு 2 தடவை கேட்டுக்கிட்டேன். அதில் ஒரு ஆட்டோ டிரைவர் ரொம்ப தெளிவாக சொன்னார், நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேரணுன்னா முதல்ல அந்த கூகுள் மேப்பை ஆஃப் பண்ணிட்டு போங்க, அப்போ தான் நீங்கள் அங்கே போய் சேர முடியும் அப்படின்னு சொன்னார். ஆனால் நான் வந்து சேர்ந்துட்டேன். உள்ளே வந்தோன்னே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. என்னென்னா சகோதரர்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாம் சொல்லிகிட்டே இருந்தாங்க திரும்ப திரும்ப, முதல் முறையாக நங்கநல்லூரில் ரொம்ப நடத்துகிறோம், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் நிறைய ஷேர் பண்ணுங்கள், நிறைய நிகழ்ச்சி நல்லா இருக்கணும் அப்படின்னு. வாசக சாலையினுடைய நிகழ்ச்சி எப்போவுமே நிறைவாக தான் இருக்கும், அதில் எந்த விதமான சந்தேகமும் எப்போவுமே கிடையாது. ஏன்னா இது இது வந்து அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டி நிறைஞ்ச ஒரு இடம் வாசக சாலை. அண்ட் மறுபடியும் என்னுடைய நன்றியை உரித்தாக்கி கொண்டு இந்த அற்புதமான கவிதை தொகுப்பு, நீங்கள் ஒரு நிமிஷம் அந்த பிக்சர் பாருங்களேன், நதியின் பிழை என்று நறும்புணலின்மை, அது பார்க்கும்போது எனக்கு வந்து நல்லா சில்லுன்னு குழுக்குழுன்னு இருக்கு மனசுக்கு. என்ன அப்படின்னா, ஆமாம் இந்த தொகுப்பை படிக்கணும் அப்படின்னு நீங்கள் வாசித்து பாருங்கள், இந்த நூல் அறிமுகம் நீங்கள் பண்ண முடியுமா அப்படின்னு அருள் கேட்டப்போ நான் சரின்னு சொன்னேன். சொல்லும்போது நான் வந்து ஊருக்கு கிளம்பிட்டு இருந்தேன், சாரி கார்த்திக் என் திருநெல்வேலின்னு சொல்லாமல் பேச முடியல. திருநெல்வேலிக்கு நான் கிளம்பிட்டு இருந்தேன். ஸோ நான் எனக்கு அவரோட இது கிடைச்சதுக்கப்புறம் அங்கே போன 2 நாளில் எனக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடைக்கல. இந்த கவிதை தொகுப்பை நான் எப்போ படித்தேன்னா, நேற்று ராத்திரி மறுபடியும் ஊர்லேருந்து கிளம்பி இங்கே வரும்போது நான் படிக்க ஆரம்பித்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன அப்படின்னா, ரொம்ப மனசை ஈரமாக்குற ஒரு ஒரு கவிதை, அதுலேருந்தே நான் தொடங்கணும்னு நினைக்கிறேன். அதனுடைய தலைப்பே குளிர் இரவின் நெடுந்தூர பயணம். இந்த ஒரு கவிதை இந்த இந்த புத்தகத்தை வந்து என்னுடைய மனசுக்கு ரொம்ப நெருக்கமாக்கிடுச்சு. சொந்த ஊருக்கு போயிட்டு திரும்ப வரும்போது பொதுவாகவே பயணங்கள் அப்படின்னா நிறைய நினைவுகளுக்கான வாய்ப்பு, நிறைய யோசிக்க தோணும், மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது மாதிரி ஒரு சொந்த ஊருக்கு போயிட்டு பல ஞாபகங்களோடு நம்ம திரும்ப வரும்போது சொந்தங்களின் நினைவூரிய புன்னகை ஒன்று சக பயணியாய் அருகில் இருக்க குளிர் இரவின் நெடுந்தூர பயணம் இனிதானது. நிஜமாவே இது அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அந்த குழுக்களும் இரவில் அந்த கவிதைகள் படிக்கும்போது மனசுக்கு ரொம்ப இதமாகவே இருந்தது. தொடர்ந்து அந்த கிராமத்தை அந்த அந்த பயணத்தை பற்றின இன்னொரு விஷயம் சொல்லும்போது, திருநெல்வேலியிலேருந்து நாகர்கோவிலுக்கு பயணம் பண்ணுற அந்த ஒரு அனுபவம் எனக்கு எப்போவுமே ரொம்ப பிடிக்கும்.
ஒரு நீண்ட தார்ச்சாலையா இருக்கும். ஒரு பக்கம் முழுக்க வாழை மரங்கள், இன்னொரு பக்கம் முழுக்க தென்னை மரங்கள் இருக்கும். எப்பவுமே அதிகமான வெயில் இல்லாம குளு குளுன்னு நல்ல சில்லுன்னு காத்து. நீங்க வண்டியில போயிட்டே இருந்தீங்கன்னா நேர பார்க்கும்போது அந்த பஞ்சு மாதிரியான மேகங்கள் மூடி இருக்கிற மலைகளை தான் நீங்க பார்க்க முடியும். அப்படி ஒரு பயணம், அதுவும் ஒரு சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு அந்த மாதிரி ஒரு இடத்துல பயணம் பண்ணும்போது, அந்த பயணத்தை இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக்குறதுக்கு என்ன இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சாங், சாங்னு மொட்டையே சொல்லக்கூடாது. இளையராஜா மட்டும்தான், இளையராஜா மட்டுமே தான். அதுவும் கூட அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இளையராஜாவை மட்டும் ஞாபகப்படுத்தாம பாடல்களை ஞாபகப்படுத்திட்டாங்க. அற்புதமான பாடல்கள், வளையோசை, கண்ணுக்குள் நூறு நிலவா, இது மாதிரி ஒரு கவிதையில வந்து பாடல்களை வந்து அப்படியே வரிசையா கொடுத்துட்டே வந்திருக்காங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. தொடர்ந்து இந்த கவிதைகளை நான் படிக்கிறதா, இல்லை கண்ணை மூடி இளையராஜா பாடல்களை கேட்கிறதா, இந்த பயணத்தை என்ஜாய் பண்றதான்னு எதுவுமே சொல்ல முடியாத அளவுக்கு புத்தகத்துக்குள்ள அந்த நினைவுகளுக்குள்ள அப்படியே இழுத்துட்டு போகக்கூடிய ஒரு ஈர்ப்பு இந்த கவிதைகள்ல நிச்சயமா இருக்கு. உங்களுக்கு இந்த புத்தகத்தை படிக்கும்போது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் அப்படின்னு என்னால உறுதியா சொல்ல முடியும். அதுலேயும் எப்படி சொன்னாங்க அப்படின்னா, அந்த இளையராஜாவுடைய பாடல்கள் நம்ம பயணத்தில் ஒழிச்சிட்டே இருக்குன்னீங்களேன், அந்த பாடல்கள் கேட்கும்போது அந்த பாட்டு கேட்குற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நினைவுகளை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கும் இல்லையா? பயணிக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு விதமான நினைவுகளை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கும். அந்த ஓட்டுநருக்கும் நடத்துனருக்கும் எப்படிதான் இருக்கும்? என்றைக்குமே நாம் அதை யோசிச்சு பார்த்ததே இல்லை. நம்ம ஏதோ ஒரு வேலையில் ரொம்ப பிஸியாக இருக்கும். இப்போ வீட்டில் வந்து பெண்களாக இருக்கட்டும், ஏதோ சமைக்கிறாங்க, இல்லை வீட்டு வேலைகளை பார்த்துட்டே இருக்கும்போது பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த பாட்டை நம்மள அறியாமல் நம்ம ஹம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆனால் நம்மளுடைய கவனம் ஃபுல்லாக வேலையில் தான் இருக்கும். அந்த பாடல்கள் நம்ம செய்கிற வேலைக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்குமே தவிர, ஒரு சாதாரணமாக பயணம் பண்ணும்போது நம்முடைய நினைவுகளை கிளறி விடுகிற அளவுக்கு நாம் ஒரு வேலையில் இருக்கும்போது அந்த பாடல்கள் நம்முடைய நினைவுகளை கிளறி விடுமான்னு கேட்டால் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அது அந்த அளவுக்குன்னு சொல்ல முடியாது. அந்த ஒரு அற்புதமான ஒரு நுணுக்கமான நுட்பமான ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக, எப்போவுமே பாடல்கள் பயணம் இதெல்லாம் பேசும்போது நம்மளை பற்றி மட்டும்தான் பேசுகிறோம். நம்ம கூட அந்த வண்டி ஓட்டிகிட்டு வரணுங்களோ, இல்லை பஸ்ஸில் போனால் அந்த கண்டக்டராக அவங்க வந்து நடத்துன இருக்கோம், அவங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை எப்பவும் போல் இல்லாமல் வேறு வேறு மாதிரியாக யோசிக்க வைத்த அற்புதமான கவிதைகள். அந்த பயணம் இருக்கு இல்லையா, அதை தாண்டி போகும்போது சில பாடல்களுக்குள்ளே சில பழைய நினைவுகளுக்குள்ளே நாம் இறங்கும்போது அப்படியே தொட்டு 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 பின்னாடி போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நாம் நினைக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க கவிதையில் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்போது சரி, ஓகே, ஒரு குளிர் பயணம், ஒரு இளையராஜா பாட்டு, பழைய நினைவுகளுக்குள்ளே நாம் போகிறோம். அந்த நினைவுகள் எப்படி இருக்குது? இன்னைக்குள்ள வாழ்க்கையும் அன்னைக்குள்ள வாழ்க்கையும் கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன கல்யாணம். கல்யாணம் சின்ன விஷயம் இல்லை, ரொம்ப பெரிய விஷயம்தான். ஆனால் அந்த கல்யாணங்கிற அந்த ஒரு நிகழ்வு இருக்குல்ல, திருமணம், இன்னைக்கு நடக்கிறதுக்கும் அன்னைக்கு நடக்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருந்துச்சு. ரொம்ப அற்புதமாக அதை சொல்லியிருக்காங்க. ஒரு கல்யாணம் நடந்துச்சுன்னா ஒரு கிராமம் முழுக்க வயிறார பசியாகும். அப்படி நடந்துச்சு திருமணங்கள். உறவுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அப்படி கூடி, என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கார், பட்டிமன்றத்தில் எல்லாம் பேசுவார். அவர் சொல்லுவார் திருமணங்களை பற்றி சொல்லும்போது, ஒரு காலத்தில் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வீட்டில் தான் திருமணம் நடத்துவாங்க, அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லை. எந்த திசையில் இருக்குன்னே தெரியாத ஏதோ ஒரு மண்டபத்தில் கல்யாணம் நடக்குது. வடக்கு பக்கத்துலேருந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றாங்க, தெற்கு பக்கத்துலேருந்து பொண்ணு வீட்டுக்காரங்க வர்றாங்க. யார் மாப்பிள்ளை வீடுன்னு பொண்ணு வீட்டுக்கு தெரியல, யார் பொண்ணு வீடுன்னு மாப்பிள்ளை வீட்டுக்கு தெரியல. வரவங்க பாட்டு வர்றாங்க. வரவங்களை வரவேற்கிறதுக்கு வாசலில் ஒரு பொம்மை இருக்குது, அதை அப்படியே கையெடுத்து கும்பிட்டுட்டே இருக்கும். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களையும் வாங்க வாங்கன்னு சொல்லும், பொண்ணு வீட்டுக்காரங்களையும் வாங்க வாங்கன்னு சொல்லும். நடுவில் செருப்பு திருடிட்டு போக யாராவது வந்திருந்தா அவங்களையும் அது வாங்க வாங்கன்னு தான் சொல்லும். அந்தளவுக்கு ஒரு தொடர்பு இல்லாமல் எல்லாமே ஒரு இயந்திர கதியில் நடக்கிற மாதிரி ஆயிடுச்சு. மனசுக்குள்ளேருந்து கிடைக்கிற அந்த ஒரு நெகிழ்வு தன்மை இல்லாமல் போயிடுச்சுல, அதெல்லாம் நம்ம தொலைச்சிட்டோமே அப்படின்னு
ஃபீல் பண்ற அளவுக்கு நம்ம நம்ம வந்து அந்த பழைய காலத்துக்குள்ள நம்ம நம்மளை ஈழ்த்து ஈர்த்து கொண்டுட்டு போகிற அற்புதமான கவிதைகள் உஷாராணியுடையவை இந்த புத்தகத்துல. அதை வந்து இந்த இது மாதிரி நினைவுகள்னு மட்டும் இல்லாமல் பொதுவாக எல்லோருக்குமான நினைவுகள் அப்படின்னு இல்லாமல் ஒவ்வொரு கவிதையிலையும் அவங்களுடைய கவிதைகளில் நான் பார்த்தது என்ன அப்படின்னா, முதல் கவிதை மாதுளையும் மாதுளம் பழத்தை பற்றி ஒரு கவிதை ஆரம்பிக்கிறாங்க. அந்த கவிதையில் தொடங்கி கடைசி கவிதை வரைக்கும் ஒவ்வொரு கவிதையிலையும் எல்லா கவிதைகள்லையும் மாறாமல் இருக்கிற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சமூகத்தில் இருக்கிற ஏதோ ஒரு சின்ன சின்ன பாதிப்புகள் இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு எதிர்மறையான விஷயங்கள் இருக்கும்ல, இந்த சமூகத்தை பாதிக்கிற விஷயங்கள் அப்படின்னு நினச்ச உடனே நம்மளை வருத்தப்பட வைக்கிற விஷயங்கள் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை எங்கேயுமே எந்த விஷயத்தையும் மிஸ் பண்ணிடாமல் ஒவ்வொரு கவிதையிலையும் எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ அங்கெங்கெல்லாம் சொல்லிக்கிட்டே வந்திருக்காங்க. இந்த முதல்ல அந்த மாதுளை கவிதையை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அருகிருப்பவனை உறிஞ்சாது, அருகிருப்பவனை உறிஞ்சாது, சமத்துவ சிகப்பு உள்ளுக்குள் ஈரமாய் நிறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த சமத்துவ சிகப்பு அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா எங்களோட பகுதிக்கெலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலின்னா தெரியும், இங்கே கூகுளில் தேனாலே அது அப்படி தான் இருக்குது, கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அடிக்கடி கலவரம் நடக்கிற இடம், சிகப்புனாலே அங்கே ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு தான் அர்த்தம், ஆபத்துன்னு தான் நமக்கு தெரியும் இல்லையா, டேஞ்சர் அப்படிங்கிறதுக்கான சிம்பிளாக நம்ம சிகப்பு சொல்கிறோம். ஆனால் அதை அப்படியே மாற்றி சமத்துவ சிகப்பு அப்படின்னு அவங்க சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய விஷயங்களை சின்ன சின்னதாக நிறைய விஷயங்களை அப்படி போகிற போக்கில் சொல்லிட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண்ணாக இருக்கிறதுனால ஒவ்வொன்றையும் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் பெண்களோட ரிலேட் பண்ணிகிட்டே வந்திருக்காங்க. எப்படி இந்த சிக்கல்கள் வந்து பெண்களுடைய வாழ்க்கையோடு எப்படி சேருது, எப்படி இணையுது, எந்த புள்ளியில் அது இணையுது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லிக்கிட்டே வந்திருக்காங்க. இப்போது ஒரு சமீபத்தில் நான் ஒரு படம் பார்த்தேன் யூடியூப்பில், ஃப்ரீடம் அட் மிட்நைட்னு, நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அனுபமாவும் ஆஜே ஷான் நடிச்சிருப்பாங்க. அதில் அந்த கேரக்டர், அந்த ஹீரோயின் கேரக்டர் வந்து ஒரு கட்டத்தில் வந்து தன்னோட ஹஸ்பண்ட் கிட்டே கேட்பாங்க, இந்த வீட்டில் நான் யார், உங்கள் அப்பாவோட மெடிசன், உனக்கு காலையில் டிஃபன், உன் பிள்ளைங்களுக்கு டீச்சர், நான் தான் இங்கே லாண்ட்ரி நான் தான், சமைக்கிறது நான் தான், எல்லாமே நான் தான் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது மாமியார் அங்கேருந்து டீ கேட்பாங்க, டீ எடுத்துகிட்டு வாமா அப்படின்னோடனே அவள் டீயும் பிஸ்கட்டையும் கையில் எடுத்துகிட்டு, அப்புறம் உங்கள் அம்மாவுக்கு டீ வித் பிஸ்கட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். இந்த வீட்டில் இது எல்லாமாவே நான் இருக்கேன், எனக்கு என்ன தான் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அந்த ஹஸ்பண்ட் அவகிட்ட கேட்பாங்க, என்ன தான் உனக்கு பிரச்சனை அப்படின்னோடனே அந்த பொண்ணு ஒரு விஷயம் சொல்லும், கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு 5-6 வருஷம் கழித்து எல்லா பெண்களுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு ஒரு ஃபீல், ஒரு உணர்வு என்னென்னா, எல்லாரும் சுற்றி இருந்தாலும் எல்லாரும் கூட இருந்தாலும் ஏதோ ஒரு தனிமையை, சொல்ல முடியாத ஒரு தனிமையை நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். அந்த இடத்த ஃபீல் பண்ணுறது எப்படின்னு எங்களுக்கும் தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எல்லாமே நாங்கள் செய்கிறோம், எல்லாரையும் பார்த்துக்கிறவங்களும் ஆயிடுறோம், ஆனால் எங்களை பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை, ஏதோ ஒன்று நாங்கள் மிஸ் பண்ணுறோம், எங்களையும் குழந்தை மாதிரி எல்லா பெண்ணுக்குள்ளேயும் ஒரு குழந்தை இருக்கும், ஒரு சின்ன குழந்தை இருக்கும்ல, அந்த குழந்தைய பேம்பர் பண்ணிக்கிறதுக்கு, அதை அக்கறையாக பார்த்துக்கிறதுக்கு இங்கே யாருமே இல்லையே அப்படின்னு அவள் ஃபீல் பண்ணுவான். அந்த படம் பார்த்த உணர்வை அதை மறுபடியும் அதை பற்றி என்னை யோசிக்க வைக்கக்கூடிய அற்புதமான கவிதைகள் இந்த புத்தகத்தில் இருக்கு. அந்த அதில் இன்னொரு ஸ்டெப்பு போய் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உனக்காக நான் எல்லாமே பண்ணுறேன், காலையில் நீ ஆஃபீஸ் கிளம்பி போகிறேன், உனக்கு சமையல் பண்ணி கொடுக்குறேன், எல்லாமே பண்ணி கொடுக்குறேன், ஓகே, இன்னும் ஒரே ஒரு வேலை மட்டும் பாக்கி இருக்குது, என்ன வேலைனா நீ எழுதுறதா நினச்சி ஒரு காதல் கடிதத்தை எனக்கு நானே எழுதிக்கணும், உனக்கு அதெல்லாம் மறந்து போச்சு, மரமண்டையாக ஆயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அதை, எனக்கு என்ன சந்தோஷமாக இருக்குன்னா, நான் இதை சொல்லும்போது பெண்கள் நிறைய பேர் சிரிக்கிறாங்க, அது எந்த அளவுக்கு ஃபேக்ட் அப்படிங்கிறது தான். இது மாதிரி நம்ம மறுக்கவும் முடியாது, புரிஞ்சிக்கல, நிறைய பேர் அதை புரிஞ்சிக்கல, செய்யக்கூடாதுங்கிற எண்ணம் இங்கே நிறைய பேருக்கு இல்லை, அதை புரிஞ்சிக்கிற சூழல் அவங்களுக்கு இல்லை, ஐயோ பாவம்னு தான் நம்ம வந்து ஆண்களை பார்த்து பரிதாபப்பட தான் வேண்டியிருக்கு, வேறு ஒன்றும் பண்ண முடியல, போ உனக்காக நானே எழுதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தனக்கான அந்த அவங்ககிட்ட அந்த தேவைப்படுகிற அன்பையும் தானே செஞ்சிக்கிற அந்த கட்டாயத்துக்கு பெண் தள்ளப்படுறாள் இல்லையா, அந்த வலியை கூட அவ்வளவு அழகாக
பதிவு பண்ணியிருக்காங்க தன்னுடைய கவிதைகளில். இன்னொன்று என்னென்னா, ஒவ்வொரு கவிதைகள்லேயும் அவங்க வந்து ஏதோ ஒரு காலகட்டத்தில் புராணங்களில் இருக்கக்கூடிய புராண கதைகள்லேருந்து அந்த மாதிரி நிறைய விஷயங்களும் அவங்க ஒப்பீடாக கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு என்ன புரியுது அப்படின்னா, அவங்களுடைய கவிதைகள் படிக்கும்போது ஒரு பெண்ணாக அவங்களுடைய உணர்வு, எந்தெந்த விஷயத்தெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம், எதுக்காக நம்ம ஏங்குறோமோ அந்த உணர்வு, அதோடு அவங்களுடைய அந்த பறந்துபட்டு ஒரு வாசிப்பு, எல்லா எல்லா விஷயங்களையும் அவங்க வாசிச்சிருக்காங்க, எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது, இது எல்லாத்தையும் சொல்லிகிட்டே வராங்கல்ல, இது எல்லாத்தையும் சொல்லிகிட்டே வராங்க. நமக்கு வந்து அந்த பழைய வாழ்க்கைக்குள்ளே இனிமேல் போக முடியாது, பழைய வாழ்க்கை நமக்கு கிடைக்க போகிறதில்ல, இதெல்லாம் நினச்சி ஏங்கிட்டே இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு நம்ம சாதாரணமாக கடந்து வரோம்ல, பல விஷயங்களை நம்ம மறந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறோம்ல. அது மட்டும் இல்லை, ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் கிடைக்காத விஷயங்கள் அப்படின்னு இருக்கும். நமக்கு ஒரு கனவு இருக்கும், அந்த கனவை நிறைவேற்றிக்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு அமையாது. நம்முடைய குடும்பத்துக்காகவோ இல்லை வேற ஏதோ ஒரு காரணத்துக்காகவோ அந்த கனவை கைவிடக்கூடிய ஒரு சூழலுக்கு ஒரு சாமானிய மனிதன் தள்ளப்படுறான். அது எவ்வளோ பெரிய வலி. ஆனால் எதுவுமே இல்லை, எனக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு வெறுமை மனசில் பரவுது இல்லையா, அந்த வெறுமையை அப்படியே வெறுமையாகவே கடக்கணும் அப்படின்னா அது வந்து ஒரு ஞானியாக இருந்தால் தான் முடியும். அதுக்கெல்லாம் ஒரு ஞானம் வேணும், ஞானிகளாக இருக்கணும், ஒரு துறவுத்தன்மை இருக்கணும், அதெல்லாம் இருந்தால் தான் இந்த மாதிரி கடந்து போக முடியும் அப்படின்னு தான் நம்ம படிச்சிருக்கோம், அப்படின்னு தான் இதுவரை நம்ம கடந்து வந்திருக்கோம். ஆனால் அவங்க சொல்கிறாங்க, இதுக்கெல்லாம் பெருசாக ஞானியாகணும்னு ஒன்றும் கிடையாதுங்க, வெறுமையை அப்படியே வெறுமையாக கடந்து போவதற்கு சாமானியனால் தான் முடியும். ஏன்னா அதுதான் அவனுக்கு வாழ்க்கை ஆயிடுச்சு. ஒரு கனவு கலையும் போது கூட இந்த கனவு கலைஞ்சிருச்சு அவ்வளோதான்னு அதையும் கடந்து போகக்கூடிய அந்த சூழ்நிலையை, அந்த நிர்பந்தத்தை அப்படியே ஏற்றுக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு தாண்டி போகிற சாமானியனுடைய வாழ்க்கை சாதாரணமானதல்ல அப்படின்னு ஒரு கவிதையில் பதிவு பண்ணுறாங்க. இந்த கவிதைகள் ஒவ்வொன்றும் எங்கேயோ இருக்கிற யாரை பற்றியும் உள்ள கவிதைகள் இல்லை. இந்த புத்தகத்தில் நீங்கள் ஒவ்வொரு கவிதைகளையும் வாசிக்கும்போது உங்களுக்குள்ள இருக்கிற, உங்களை நீங்கள் திரும்பி பார்க்குற மாதிரியான ஒரு உணர்வு நிச்சயமாக ஏற்படும். நதி அப்படின்னு சொன்னாலே குளுமை தான் இல்லையா, இதை படிக்கும்போது அவ்வளவு ஒரு ஈரம், அவ்வளோ குளுமை நம்ம மனசுக்குள்ளே பரவுறது உண்மைதான். சட்டுன்னு ஒரு நிமிஷம் அந்த புத்தகத்தை தள்ளி வச்சுட்டு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இவ்வளவு ஈரம் நிறைந்த வாழ்க்கையாக இருந்திருக்கு, இது ஏன் இப்போ வந்து வறண்டு போன மாதிரி ஆயிடுச்சு, நம்ம மனசே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, அந்த பிழை அதற்கான காரணம் ஏன் இப்படி ஆச்சுன்னா, அதோட தப்பு எங்க இருக்கு, அந்த புள்ளி எங்க இருக்கு அப்படிங்கிறத நம்மளை யோசிக்க வைக்கிற அற்புதமான வரிகள் இந்த புத்தகத்துல இருக்கு. இந்த புத்தகத்தை வந்து முதல்ல நான் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஒரு பெண்ணாகவும் இதுல நான் நிறைய விஷயங்களை மனசார சில கவிதைகளை படிச்சுட்டு நான் அப்படியே வச்சுட்டேன், லேப்டாப் மூடி வச்சுட்டேன், எனக்கு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே படிக்க முடியல. கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டு சில விஷயங்களை நான் மறுபடியும் ரிமைண்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் படிக்க ஆரம்பித்தேன். அது மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கும் நிச்சயம் கிடைக்கும். இது போன்ற ஒரு அருமையான நூலை அறிமுகப்படுத்த வாய்ப்பு கிடைத்தமைக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். வாசகசாலைக்கு என்னுடைய நன்றி, உஷாராணி மேம் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.